गुड इवनिंग 5 पीएम लाइव दिनमुम माले 5 மணிக்கு உங்களுடைய கேள்விகள் என்னுடைய பதில்கள் இது முதல் பாதி நிகழ்வு இரண்டாவது பாதி நிகழ்வில் புத்தக வாசிப்பு நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற புத்தகம் ஆண்கள் செவ்வாய் பெண்கள் வெள்ளி இரண்டு விதமான பின்னூட்டங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்வை தந்த பின்னூட்டங்களா நான் சொல்றேன் கேள்வி பதில் நிகழ்வுல ஒரு கேள்வி அதற்கான பதில் நீண்ட நாட்களாக எனக்குள்ள இருந்த சில குழப்பங்களை அந்த கேள்வி பதில் நிகழ்வு இன்ஸ்டண்டா தீர்த்து வைத்தது அதனால அதற்கு நன்றி அப்படின்னு வந்திருந்த ஒரு பின்னூட்டம் இரண்டாவது பின்னூட்டம் புத்தக வாசிப்பு நான் வந்து தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய கணவரோட நிறைய சண்டை போட்டுருவேன் அப்புறமா திரும்ப பேசிக்குவோம் சிரிச்சுக்குவோம் அதெல்லாம் இருக்கும் ஆனால் ஏன் அந்த மாதிரி அவர் கூட அடிக்கடி சண்டை வருது ஏன் சில நேரங்களில் அவர் வித்தியாசமாக நடந்துக்கிறார் அப்படின்லாம் எனக்கு நிறைய நாட்கள் கேள்வி இருந்தது அந்த கேள்விகளை வந்து இந்த ஆண்கள் செவ்வாய் பெண்கள் வெள்ளி அந்த புத்தக வாசிப்பு வந்து நிறைவு செய்யுது எனக்கு வந்து எப்பவுமே என்னுடைய கணவர் வந்து தொழில் உலகம் சாதனை வருமானம் புது வீடு கட்டுறது புது இடம் வாங்கிறது இப்படியே இருக்கும்போது எனக்கே ஒரு கேள்வி இருக்கும் என்ன இதே தான் வாழ்க்கையா இதே இதை தவிர வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஆண்கள் பெண்கள் ஆண்களுக்கான இயல்பு பெண்களுக்கான இயல்பு அப்படின்னு பேச பேச தான் ஓ இது இது இயல்பான ஒரு விஷயந்தான் அதாவது இதையும் இதுவும் சேர்ந்தது தான் ஆண் வந்து தனியாக இல்லை இதுவும் சேர்ந்தது தான் ஆண் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்கிறது அதனால் இப்போ நான் அவரோட நிறைய வாதம் பண்ணுறதில்லை ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் பெட்டர் அப்படின்னு இரண்டாவது பின்னூட்டம் இந்த இரண்டு பின்னூட்டங்களும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி நான் இந்த 5 PM லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் டைம் கேள்வி பதில் நிகழ்வை ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கம் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக COVID-19 இரண்டாம் அலை காலகட்டத்தில் மனதுக்குள் நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு நம்மால் முடிந்த அளவு பதிலை வந்து கொடுப்போமே அப்படின்றது தான் இந்த கேள்வி பதில் நிகழ்வு ஆரம்பித்ததன் நோக்கம் அப்போ அது கூடவே கேள்வி பதிலையும் தாண்டி நம்ம வந்து புத்தக வாசிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாமே அப்படின்னு தோன்றின போதுதான் முதல் புத்தகமாக நாம் கற்றதும் பெற்றதும் படித்து முடித்தோம் இப்போ வந்து ஆண்கள் செவ்வாய் பெண்கள் வெள்ளி அந்த புத்தகம் படிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆண்கள் செவ்வாய் பெண்கள் வெள்ளி புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது இரண்டாவது பாதி நீங்கள் கணவனும் மனைவியுமாக ஒருவேளை அருகருகே அமர்ந்து பார்க்க முடியுமெனில் உங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்களுக்கான தீர்வுகள் அநேகமாக கிடைக்கக்கூடும் அப்படி ஒருவேளை அருகருகே இருந்து பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்களும் அவர் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அவரும் பார்த்தா மிகவும் நல்லது இன்றைய கண்டென்ட் வந்து அவ்வளவு முக்கியமானது ஸோ நம்ம ஐ திங்க் பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்
முதல்ல கேள்வி பதில் நிகழ்வுக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி யதார்த்த உலகம் பத்தி யோசிக்கும் போது கோவிட் சம்பந்தமான விஷயங்கள் குறைந்து கொண்டே வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஐ திங்க் நாம வி வில் பி பேக் ஆன் ட்ராக் பாசிபிளி வித் இன் அ வீக் ஆர் டூ வீக்ஸ். நிச்சயமாக நாம் அனைத்து விதமான பாதுகாப்போடு இருப்போம், ஆனால் இயங்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின் தான் தோன்றுறது. ஒன்றிய அரசாங்கமும் சரி, தமிழ்நாடும் சரி, அடுத்த பொருளாதார சூழ்நிலைகளை வந்து சந்திச்சே ஆகணும். அதனால் இது வந்து நீண்ட கால லாக்டவுனாக இருக்க வாய்ப்பில்லை. சில தளர்வு முறைகளோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது நம்ம உயிருக்கு நாம தான் பொறுப்பு அப்படின்ற அந்த சிந்தனையோட நாம நடந்துருவோம்னு நினைக்கிறேன். ஒரு செய்தி ஒன்று புதிய தலைமுறையில் பார்த்தேன், அதை உங்க கூட பகிர்ந்துக்கிட்டு அதற்கு பிறகு வந்து கேள்வி பதில் நிகழ்வுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தியாக இருந்தது. இந்த கோவிட் 19 டைமில் நிறைய பேருக்கு திருமணம் ஏற்கனவே நிச்சயப்பட்டிருக்கும், திடீர்னு வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த நிச்சயமான அந்த திருமணம் அந்த தேதியில சரியா நடத்த முடியாம அதை வந்து சிம்பிளிஃபைடா, அதாவது ஒரு ஒரு கோவிலில் ஏதோ ஒரு பொது இடத்துல இருந்து திருமணம் செய்துக்கிறதுன்றது நடக்குது. ஸோ அது ஓகே. ஆனால் அவங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம எங்கேயோ பண்ணிக்கிறோம், நிறைய இதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு நாம் நினச்சோம், ஆனால் இந்த செலவு பண்ணுற விதம் வந்து இப்போ லாக்டவுன்னால் குறையுது. அப்போ அந்த பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க, கணவன் மனைவி. அதுக்கு அவங்க சூஸ் பண்ண ஒரு இடம் அதுதான் வந்து இங்கே இந்த செய்தியை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். நீங்கள் எப்பவுமே இந்த ஊர்களுக்கு வெளியே, எனக்கு தெரிஞ்சு ஊர்களுக்குள்ளே நான் பார்த்ததில்லை, ஊர்களுக்கு வெளியே நரிக்குறவர் காலனி அப்படின்னு ஒரு காலனி இருக்கும். அவர்களை வந்து நாடோடிகள் அப்படின்னு சொல்றதும் வழக்கம். இந்த புதுமண தம்பதியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருமணம் முடித்த கையோட நேராக அந்த நரிக்குறவர் காலனிக்கு போயிருக்காங்க. போனவங்க அங்கே இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகை வகைகள் இதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நரிக்குறவர் பகுதி மக்களும் இவங்களை வந்து அவங்களுடைய வழக்கமான இசையோட இவங்களை வரவேற்று இவங்களுடைய திருமணத்தை வந்து அந்த சமூக இடைவெளியோடு நின்று கொண்டாடியிருக்காங்க. இது வந்து ஒரு நிகழ்வாக புதிய தலைமுறையில் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. ஒரு திருமணம் வந்து நாம் நினச்ச மாதிரி செய்ய முடியல, என்ன அவைலபிள் சோர்ஸ் இருக்கோ அதில் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பணம் அப்படின்றது வந்து பொதுவாக நாம் வந்து சேவிங்ஸில் போடுவோம், இல்லை சம்திங் ஹெல்ஸ், இதை வந்து கோல்டு வாங்குவோம் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு பார்வையிலேருந்து கொஞ்சம் விலகி ஒரு புதுமண தம்பதியர் வந்து நேரடியாக நரிக்குறவர் காலனிக்கு போய் அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகை உதவிகளை கொடுத்துட்டு அங்கே வந்து அவங்களுடைய திருமண நிகழ்வை வந்து ஒரு சின்னதாக சமூக இடைவெளியோடு செலிப்ரேட் பண்ணது வந்து பார்க்க மிக மிக நிறைவாக இருந்தது. ரைட், நாம் வந்து இப்போ கேள்வி பதில் நிகழ்வுக்கு போவோம். இந்த கேள்வி பதில் நிகழ்வில்
சில கேள்விகள் வந்து மிக ஆச்சரியமானவை. அந்த கேள்விகளை வந்து நான் சொல்கிற பதிலை விட நீங்களும் அதில் சேர்ந்து பதில் சொல்லும் பொழுது அதற்கான பார்வைகள் பலதரப்பட்ட பார்வைகள் வசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ முதல் கேள்வியாக இங்கே வந்திருக்கிறது, ரசனை என்பது ஒரு புள்ளியா அல்லது பல புள்ளிகளின் தொகுப்பா? இதுதான் கேள்வி. உங்களுடைய பதில் என்னவோ அதை டைப் பண்ணுங்க, நான் என்னுடைய பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறேன். வெல்கம் வெல்கம் பிரியாராஜு. பிரியாராஜும் நீங்களும் வந்து இதற்கான பதிலை வந்து சொல்லலாம். ரசனை என்பது ஒரு புள்ளியா அல்லது பல புள்ளிகளின் தொகுப்பா? முதல்ல இந்த ரசிக்கிறது, அதிலிருந்து ரசனை அல்லது ரசனையிலிருந்து ரசிக்கிறது, இந்த இரு நிகழ்வுகள் தான் தொடர்புடையவை. ஸோ இப்போ இந்த இன்று சிவகங்கையில் திருமணமான ஜோடி அன்னை இல்லம் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கி அவர்களுடன் உணவு உண்டார்கள். திருமணத்தெல்லாம் இனிமே வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத வந்து லாக்டவுன் கற்றுக் கொடுத்துருக்கு. பிரம்மாண்டமான திருமணங்களை விட பிரம்மாண்டமான உதவிகளை செய்கிற திருமணங்களை தான் நான் எதிர்காலத்தில் பார்க்க விரும்புகிறேன். பார்ப்போம். ஓகே, இந்த கேள்விக்கு வருவோம். இப்போ ரசனை என்பது ஒரு புள்ளியா பல புள்ளிகளின் தொகுப்பா? ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் ஏற்கனவே இதை நம்ம 5 PM லைவ் அதில் பகிர்ந்திருக்கிறேன். இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு இடதுகை பக்கத்திலிருந்து ஜன்னல் வழியாக சாளரம் இல்லையா, சாளரம் வழியாக சூரிய ஒளி நேராக வந்து என்னுடைய முகத்தில் வந்து படுது. இந்த சூரிய ஒளிய ஜன்னல் வழியாக சாளரம் வழியாக பார்க்கறது இருக்குல்ல, இது ஒரு விதமான ரசனை. அதே மாதிரி அந்த ஒளி முகத்தில் விழுறத ஸ்க்ரீனில் பார்க்கறது இருக்குல்ல, இது ஒரு விதமான ரசனை. ஒரே இயக்கம்தான், ஆனால் அதற்கான ரசனைகள் மாறுபட்டு. இப்போ அதே சூரிய ஒளிய குறுக்க வந்து ஒரு ஸ்க்ரீன், அந்த விண்டோவுக்கு இருக்கிற ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கும் பொழுது அது ஒரு மியூட்டட் சன்னாக பார்க்கறது வந்து இன்னமும் வித்தியாசமாக இருக்கு. ஸோ ரசனை அப்படின்றது என்ன பொறுத்தளவு, பல புள்ளிகளினுடைய தொகுப்பாக தான் நான் பார்க்குறேன். ஒரே ஒரு புள்ளி ஒரு ரசனை அப்படின்னு இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மழை பெய்யும் பொழுது நாம் வந்து மழையை பார்க்குறோம், மழை தரையில் பட்டு தெறிக்கிறத பார்க்குறோம், அது சிறு சிறு ஸ்ட்ரீம் அது ஓடைகளாக ஓடுறத பார்க்குறோம். அப்புறம் அந்த மழையினுடைய முற்றத்தில் வந்து அது நீராக வந்து வடியறத பார்க்குறோம், இலைகளில் வந்து அது தேங்கிறதையும் அல்லது தேங்க முடியாமல் வடிந்து போகிறதையும் பார்க்குறோம், யாரோ ஒரு மூதாட்டி மழைக்கு ஒதுங்கிறத பார்க்குறோம், யாரோ ஒரு யங்ஸ்டர் மழையில் வந்து விளையாடுறத பார்க்குறோம். இவ்வளவும் சேர்ந்து தான் மழை. ஸோ மழை அப்படின்றது மழை பெஞ்சது அப்படின்றது இல்லை. அப்படி ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ரசனையே இல்லாத ஆள்னு நான் வந்து நினைப்பேன். ஒரு மழை பெய்யும் போது எவ்வளோ விஷயங்கள் அந்த இடத்துல நடக்குது, அப்படி எல்லாவற்றையும் கலந்து தான் அதுக்கு பேர் மழை. ஸோ அப்படியான ஒரு நேற்று இரவு வந்து இங்கு ஒரு 40 நிமிடங்கள் பெருமழை, அதிகாலை ஒரு மணி இருக்கும், 1:00 to 1:30, 1:40 வரை. இரவு மழை, அதாவது வெளிச்சமே இல்லாத இரவு மழை இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வெளிச்சமில்லாத இரவு மழையை நீங்கள் வந்து சவுண்டால் தான் உணர முடியும், ஒளியால் தான் உணர முடியும். வெளிச்சமற்ற இரவு மழையை ஒன்லி த்ரூ சவுண்ட் வி வில் ஃபீல் இட், நீங்கள் பார்க்க முடியாது. அல்லது
த்ரூ யுவர் ஃபீல், அந்த ஒரு குளிர்கிற அல்லது நனைகிறதா, நனைகிறதுனால வருகிற ஒரு உணர்வால் அந்த மழையை வந்து நாம் உணர முடியும். ஸோ இப்படி ஒரு மழை அப்படின்னு எடுத்தால் அதில் இவ்வளவு புள்ளிகள் இருக்கு. ஸோ ரசனை அப்படின்றது ஒரு சிங்கிள் பார்வையில் சிங்கிள் புள்ளியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்பலை. எனக்கு வந்து அது ஒரு பல புள்ளிகளினுடைய தொகுப்பாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து அந்த கேள்விக்கான பதில். அதற்கடுத்து ஒரு கேள்வி, காதல் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? திருமணத்தில் காதல் திருமணம், பெற்றோர் திருமணம், பிடிச்சது பிடிக்காதது இப்படியெல்லாம் உண்டா என்ன? திருமணம் அப்படின்றது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பிடித்தோ பிடிக்காமலோ, பெற்றவர்கள் சொன்னதை கேட்டோ கேட்காமலோ, தான் எதிர்பார்த்ததை அடைந்தோ அடையாமலோ, இவ்வளவு விஷயங்களுக்கு பக்கத்தில் தான் அது நடக்குது. ஸோ அதனால் ஒருவேளை அது காதல் திருமணமாக இருந்தால், நீங்கள் திருமணத்துக்கு பிறகு என்ன பண்ணமோ அதை முதல்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்றது தி ப்ரீ லவ்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து முதல்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரீ ரிஹர்சல் நடந்துருச்சுன்னும் போது இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் ஸ்மூத் ஃபார் யூ. அதுக்கு மேலே அதில் எதுவும் சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நான் கவனிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஆண்கள் செவ்வாய், பெண்கள் வெள்ளி இந்த புத்தகம் படிக்கிறீங்க இல்லையா, இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து ஒரு ஆணாக இருந்து இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் மனதில் என்ன தோன்றியது அப்படின்றது கேள்வி. இட்ஸ் அ குட் பெர்ஸ்பெக்டிவ். ஆண்கள் செவ்வாய், பெண்கள் வெள்ளின்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் ஆணாக இருந்து படிக்கும் பொழுது என்ன தோன்றியது அப்படின்னா, தெரியல, மற்றவர்களுக்கு என்ன தோன்றுமோ அதே தான் எனக்கும் தோன்றியிருக்க வேண்டும். ஒரு ஆணாக இருந்து அதை படிக்கும் பொழுது நாம் வந்து பெண் அப்படின்றவங்களை எங்கெங்கெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறோம், அதில் நாம் எங்கே அதை சரி பண்ணிக்கணும், அந்த அந்த மாதிரியான ஒரு புரிதலோடு தான் அந்த புத்தகத்தை வந்து நான் படிக்கிறேன். நான் இப்போ படிக்கல இந்த புத்தகத்தை. இந்த புத்தகம் பல முறை படிக்கப்பட்ட, நான் மிகவும் விரும்பி படிக்கிற ஒரு புத்தகம். த ஆண் பெண் ரெண்டு கிரியேச்சர்ஸ் கடையில் இருக்கிற அந்த நுட்பமான வித்தியாசங்களை அழகாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இது. ஸோ அப்படின்னும் போது அந்த ஒரு புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு, நான் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு அதுதான் தோணுது. நான் வந்து எங்கே வந்து புரிதலில் இன்னும் என்ன சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை தான் எனக்கு கிடைக்கும். அடுத்ததும் ஒரு ஒண்டர்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். இப்போ நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னேன், இப்போ லேட்டாக வந்திருக்கிறவங்களுக்கும் சொல்லிடுறேன். இன்றைக்கி புத்தக வாசிப்பு ஆண்கள் செவ்வாய், பெண்கள் வெள்ளி, அந்த புத்தக வாசிப்பு படிக்கும் பொழுது கணவர் உடன் இருந்தால் சிறப்பு, இருக்க முடியும்னா, இல்லை அப்படின்னா அவரை அப்புறமா கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி வர்ற அந்த அந்த இந்த கண்டென்ட், அந்த டாபிக், அது வந்து கணவன் மனைவி இருவராக இருந்து பார்க்கும் பொழுது அதனுடைய புரிதல் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த கேள்வி, நம் வாழ்க்கையில் எப்போதும் விளையாடும் ஒரு வார்த்தை தான் விதி, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன?
பதில் என்ன? எனக்கு இந்த விதி அப்படின்றத பற்றி ஒரு பார்வை உண்டு. நம்மளால் எது எதெல்லாம் சரி பண்ண முடியலையோ அதையெல்லாம் நம்ம விதின்னு சொல்லிடுறோம். எதையெல்லாம் நம்மளால் சரி பண்ண முடியுதோ அதையெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னா மதின்னு சொல்லிடுறோம். ஸோ நம்மளால் முடியுது, அதெல்லாம் வந்து கிரெடிட் நமக்கு. எதெல்லாம் நம்மளால் முடியலையோ அதையெல்லாம் வந்து விதி. அந்த இடத்துல தான் அநேகமாக விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கக்கூடும். ஸோ விதி அப்படின்றது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைவிடப்பட்ட நிலையாக தான் நான் அதை பார்க்குறேன். பொறுப்பை நாம் எடுத்துக்கும் போது விதின்னு சொல்லுவோமா அப்படின்னா சொல்கிறது இல்லை. ஸோ பொறுப்பை நாம் எங்கேயோ ஒரு இடத்துல தட்டி கழிக்கும் பொழுது, அதாவது அந்த பொறுப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு விலகும் பொழுது, அது விதி, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு வரோம். ஸோ பொறுப்புகளை நாம் எங்கெல்லாம் எடுத்துக்கிறோமோ, ஐ எம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு எங்கெல்லாம் எடுத்துக்கிறோமோ, ஐ டோன்ட் திங்க் அங்கே விதி எக்ஸிஸ்ட். அங்கே வந்து அப்படி ஒரு வார்த்தை இருக்குமா அப்படின்னு தெரியல. பொறுப்புகளை தட்டி கழிக்கும் பொழுது அதுக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும், மற்றவர்கள் மேலே எதுவும் சொல்ல முடியாதுன்னும் போது விதி அப்படின்னு ஒரு இன்விசிபிள் கேரக்டர் அல்லது இன்விசிபிள் குவாலிட்டி அது மேலே பழியை போட்டுட்டு தப்பிச்சிடறோம். என்ன பொறுத்தளவு நம்மால் முடியாத விஷயங்களை விதி அப்படின்னு ஒதுக்கிடுறோம், நம்மால் முடிகிற என்னால் இதை செய்ய முடியுது அப்படின்ற விஷயத்த மதி அப்படின்னு உரிமையாக கொண்டாடுறோம். பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளும் இடத்தில் விதி வருவதில்லை அப்படின்றது என்னுடைய பார்வை. அடுத்த ஒரு கேள்விக்கு போகலாம். இப்போ ஒரு டீனேஜ், இதுவும் ஒரு நல்ல கேள்வின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன், இதுக்கு நீங்களும் பதில் சொல்லலாம். ஒரு டீனேஜ் குழந்தைக்கு அம்மா, டீனேஜ் பெண் குழந்தைக்கு அந்த ஹார்மோன் சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லிட முடியுது. இது அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, அம்மா பெண் உறவு, டீனேஜ் பெண், அந்த ஒரு ஹார்மோன் சம்பந்தமான காலகட்டம். அப்போ அம்மா வந்து டீனேஜ் பொண்ணுக்கு அதை சொல்லிவிட முடியுது. மகளுக்கு இது சரியாயிடுது. மகன் அப்படின்னு வரும்பொழுது சொல்ல முடியலையே, அதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்றது கேள்வி. இன்னைக்கு இங்கே ஆஷா பாக்யராஜ் வந்திருக்கீங்க, பேரண்டிங் கவுன்சிலர். இதற்கான பதிலை நீங்கள் பாசிபிளி இந்த லைவை நான் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு கீழே டைப் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு பார்வை. எனக்கு ஒரு பதில் உண்டு, அந்த பதிலை நான் இப்போ இங்கே சொல்கிறேன். அப்பா மகனுக்கு சொல்லணும் பிரியாராஜ் சொல்கிறது கரெக்டு. இந்த கேள்வி வந்து அப்பா இல்லாத காலகட்டத்தில், சிங்கிள் பேரண்டிங் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அப்பா இல்லை, அம்மா மட்டும் பையனையும் பொண்ணையும் வளர்க்குறாங்க, டீனேஜ் வருது, பொண்ணுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிடுறாங்க. ஸோ பையனுக்கு வந்து நான் சொல்லலை அப்படின்னா அவர் ஏதோ லேர்ன் பண்ணுறாரு சமுதாயத்தில், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாலாம் லேர்ன் பண்ணுறாரு. பட் அதுக்குள்ளே ஏதாவது தவறு நடக்கும் பொழுது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை வந்து நான் என்னால் வந்து ஒரு மகளுக்கு அதை அழகாக சொல்கிற மாதிரி மகனுக்கு சொல்ல முடியலையே, சொல்ல முடியாமல் நான் வந்து தடுமாறுறேன், அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்றது தான் அவங்களுடைய இங்கே சப்போர்ட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளால் சொல்ல முடியுன்றது வேற, அது கண்டிப்பாக சொல்ல முடியும், அதை பற்றியும் பேசுவோம். சொல்ல முடியல அப்படின்னும் பொழுது அப்பா இல்லை அப்படின்னா
தென் த ஆல்டர்னேட் பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி டீச்சர் அல்லது பிரதர்ஹுட் நம்ம அண்ணன் தம்பி அப்படி இருக்கிற அல்லது நட்பு வட்டாரத்தில். ஸோ இவங்க மூலியமாக அதை சொல்ல வைக்கிறது அப்படின்றது வந்து முக்கியமான ஒன்றாக நான் யோசிக்கிறேன். அம்மாவே நேரடியாக சொல்ல முடியும், அதில் சொல்றதுல அதாவது நீங்கள் சொல்ல விரும்புறது சரியா தப்பான்றது இங்கே பேச்சே இல்லை. இந்த அம்மா கேட்கறதுல உள்ள அந்த கேள்வியில் இருக்கிற ஒரு முக்கியமான நுட்பம் என்னன்னா, அந்த அந்த விஷயத்தை எப்படி சொல்றது அப்படின்றது மட்டும்தான் இங்கே வந்து பிரச்சனை. கண்டென்ட்ல பிரச்சனை, கண்டென்ட்டை நம்ம கரெக்டாக சொல்லுவோம், ஆனால் ஹவு டு ஸ்டார்ட் வித். நான் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல முடியும், மேபி அது உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். இப்போ நான் இருக்கேன், நான் தான் அம்மான்னு வச்சிங்களேன், பையன். நான் பையன்கிட்ட பேசுறது கடினம். நான் என்னுடைய பையன்கிட்ட நேரடியாக நான் சொல்ல விரும்புகிற, அதுவும் குறிப்பாக அந்த டீனேஜ் டைமில் நான் சொல்ல விரும்புகிற விஷயங்களை பேசுறது மிக கடினம். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் இரண்டு இன்விசிபிள் கேரக்டர்ஸை நான் உருவாக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்களுக்கு இருக்கிற பையன், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நேற்று இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க, அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் நேரடியாக நீ என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்கிறது சிரமம். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்களோட பையன்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை இப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டுட்டு இருந்தேன், கேட்கும்போது எனக்கும் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவங்க சொன்னதை இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அல்லது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன், நீ பார்த்துக்கோ அப்படின்றது சப்ஜெக்டை சொன்ன மாதிரியும் இருக்கும். நான் மகன்கிட்ட பேச முடியலன்றதை கடந்து சொல்ல வேண்டியதை ரெண்டு இன்விசிபிள் கேரக்டர்ஸ் மூலியமாக அழகாக தெளிவாக இன்னும் எவ்வளவு பட்டவர்த்தனமாக சொல்ல முடியுமோ சொல்லிடுவோம். அந்த 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 ரெண்டு கேரக்டர்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களால் எவ்வளவு தூரம் டெப்த்தாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கலாம். தட் வில் ஹெல்ப் யூ அப்படின்றது என்னுடைய பதில். இருந்தாலும் ஆஷா பாக்யராஜ் இங்கே இருக்கீங்களா? 529 யாராவது ஒருத்தங்க 529/ ஆஷா பாக்யராஜ்னு போடுங்க. இந்த 529 இல்லை, மேபி 526/ ஆஷா பாக்யராஜ்னு போடுங்க. அது அவங்க பார்த்துட்டு அது சம்மந்தமான பதிலை அவங்களும் சொல்லட்டும். அடுத்த கேள்வி, இங்கே நிறைய ஆசிரியர்கள் இருக்கீங்க, நீங்கள் சார்ந்த ஒரு கேள்வி. இங்கே வந்து இன்னைக்கு நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் வந்துருச்சு, கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது. ஆனால் நாம் எல்லோரும் தெரிந்தோ தெரியாமலோ ப்ரைவேட் ஸ்கூலில் தான் குழந்தைகளை சேர்க்கிறோம். அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களை வேறு மாதிரியான ஒரு பார்வையோடு பார்க்குறோம். இப்போ ஒரு காம்படிஷனுக்கு போனாலும் கூட, ஏதோ ஒரு காம்படிஷன் அப்படின்னு போனால் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வந்தால் அதுக்கு ஒரு தனி மரியாதை, ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா அதுக்கு வேறொரு மரியாதை. இதுக்கு ஏதாவது இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றது கேள்வி. இன் மை வியூ எக்ஸலண்ட் குவஸ்டின். இது ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா எக்ஸலண்ட்டான ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா சுமாரான ஸ்டூடெண்ட், அல்லது கவர்மெண்ட் ஸ்கூலே சுமாராக தான் இருக்கும், ப்ரைவேட் ஸ்கூல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற பார்வையே முதல்ல தவறு. ஸோ அதை நாம் வந்து ஒரு சில ஆசிரியர்களுடைய செயல்பாடுகளால் அப்படி எண்ணப்படுகிறது அப்படின்றது என்னுடைய பார்வை. இப்போ அந்த அதுக்கு என்ன பண்ணலாம் இதுதானே கேள்வி.
இப்ப ஒரு ஒரு உதாரணம் பாருங்களேன். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலுமே முதல்ல இந்த டாப் லெவல்ல இருக்கிறவங்க இங்க பார்த்துட்டு இருக்கிற நம்ம குரூப்ல அல்லது நம்ம வட்டாரத்துல டாப் லெவல்ல இருக்கிற மனிதர்கள், அதாவது இப்போ ஒரு நிகழ்வை நடத்துகிற மனிதர்கள் இங்கே இருப்பீங்க. இப்போ ஜவஹர் கிருஷ்ணன் சார் இருக்காருன்னா அவர் நிறைய நிகழ்வுகளை நடத்துகிறார். ஸோ அந்த நிகழ்வெல்லாம் நடத்தும் பொழுது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா, அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் முன்னுரிமை, அவங்கள தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிடுவேன், அல்லது அவங்கள தான் ஃபஸ்ட்டு அந்த ஹாலில் உட்கார வைப்பேன், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தனி மரியாதை அப்படின்ற அந்த ஒரு பார்வையை முதல்ல நாம் ஆரம்பிக்கணும். நான் வந்து இதில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு ரெண்டு பார்வையாக பிரிக்கவே விரும்பலை. ஸ்டூடெண்ட்ஸ்னால் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். ஆனால் இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற வலி இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு புரியும். அஃப்கோர்ஸ் எல்லோரும் குழந்தைங்க தான், அது அதில் ஒன்றும் இது இல்லை. ஆனால் சில இடங்களுக்கு போகும் பொழுது அந்த ப்ரைவேட் ஸ்கூல், இந்த ஸ்கூல்லேருந்து வரோம் அப்படின்னோடனே உள்ளே கூட்டிகிட்டு போகிறதும், கவர்மெண்ட் ஸ்கூல்னால் கொஞ்சம் இருப்பா சொல்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு பாகுபாடு வந்து மெல்லியதாக காட்டப்படும். அதுவே இல்லாமல் பண்ணுறதுக்கு அரசாங்க பள்ளியில் படிக்கிறது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை, அது மிகப்பெரிய விஷயம். அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து தன் குடும்ப சூழ்நிலை, தன் பொருளாதார சூழ்நிலை அனைத்தையும் கடந்து படிக்கிறதுக்கு வர்றார், அனைத்தையும் கடந்து படிக்கிறதுக்கு வர்றார் அப்படின்னும் பொழுது அவருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு ஒரு பார்வையை நாம் வந்து பொது நிகழ்வுகளில் இனிமேல் வைக்க ஆரம்பித்தோம்னா ஐ திங்க் அது வந்து சரியான ஒரு மனநிலையை நோக்கி நகரும். நான் வந்து தனியார் பள்ளிகளில் என்னுடைய பயிற்சி வகுப்புகள் நடக்கிறது உண்டு, தனியார் கல்லூரிகளில் நடக்கிறது உண்டு. அதே நேரம் அரசாங்க பள்ளிகளில் கூப்பிடும் பொழுது நான் சொல்கிற இந்த இத்தனை வருடங்களாக என்னுடைய ப்ரொஃபஷனில் நான் சொல்கிற ஒரே வார்த்தை அரசாங்க பள்ளிக்கூடம் அப்படின்னா, எனக்கு எந்த ஃபீயும் வேண்டாம், எனக்கு எந்த ரெமினரேஷனும் வேண்டாம், நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து திரும்ப வந்தாலும் அதற்கான செலவுகள் எனக்கு வேண்டாம், நான் தங்கிறதுக்கு வசதிகள் ஏற்படுத்தணும் அப்படின்றது வேண்டாம், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து சாப்பாடு அங்கே அருகாமையில் இருந்தால் ஃபுட்டு கொடுங்க, இல்லைன்னா எனக்கு இருக்கவே இருக்குது கீர்த்தி அவங்க கூட பழகினதுலேருந்து டயட்டில் அன்னைக்கு வந்து க்ரீன் டீயும் ஃபாஸ்டிங்குமா நான் வந்து அன்னைக்கு அதை கடந்துருவேன், அதனால் எனக்கு அது எதுவும் தேவையில்லை, நான் நேரடியாக வரேன் அப்படின்னு சொல்லுவேன். அது நான் என்ன பொறுத்தளவு அரசாங்க பள்ளிகளுக்கு கொடுக்குற ஒரு முன்மரியாதையாக நான் பார்க்குறேன். அப்படி கூப்பிடும்போது எனக்கு எதுவும் தேவையில்லை, ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது குஜராத்தில் வந்து மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில், இன்டீரியர் பகுதிகளில் நான் செய்த பயிற்சி வகுப்புகள் வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறப்பான பக்கங்கள் அப்படின்னு அந்த பயிற்சி வகுப்புகளை நான் சொல்லுவேன். அப்படி ஒரு ஆழ் மனதில் மிக நிறைவாக நான் வந்து செய்த ஒரு பயிற்சி வகுப்பு அது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு நீங்கள் இரண்டு மலை ஏறி இறங்கி அதுக்கப்புறமா ஒரு 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 பழைய கட்டடம், அந்த கட்டடத்துக்கு எந்த பக்கமும் கதவு இல்லை, நாலு பக்கமும் திறந்திருக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு நாலு சுவர் கனெக்ட் ஆகாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் பள்ளி, அங்கே தான் வந்து வகுப்புகள் நடக்குது. அங்கே வர்ற குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு குஜராத்தினுடைய அரசாங்கம், இன்ஃபேக்ட் அப்போ வந்து மோடி வாஸ் த சீஃப் மினிஸ்டர் தேர், இரண்டாம் நிலை அதிகாரிகள்ட்டிருந்து வந்த அழைப்பின் பேரில் செய்த அந்த
பயிற்சி வகுப்புகள் வந்து மனதுக்கு மிக மிக இனியவை. இன்ஃபேக்ட் அவங்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக அந்த பயிற்சி வகுப்புகளில் அந்த குழந்தைங்களுக்கு கிடைத்த செய்திகள்லேருந்து ரொம்ப அந்த நன்றியை பாராட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நான் அங்கேருந்து கிளம்பும் பொழுது அது ஒரு ஒரு என்ன எனக்கு வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து அவங்க மலைவாழ் நடனங்களோட அந்த குழந்தைகள் பாடுறதோட நடனம் ப்ளஸ் பாடல்களோட என்னை வந்து வழி அனுப்புகிறாங்க. ஸோ அது மாதிரி வாழ்க்கையில் வந்து விளிம்பு நிலையில் வாழக்கூடியவங்க அதையும் தாண்டி அதையும் கடந்து பள்ளிக்கு வராங்க, அரசாங்க பள்ளிக்கு வராங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்க முடியுமா? அதை தான் வந்து நம்ம முதல் விஷயமாக கையில் எடுத்து பாராட்ட, ரெகக்னைஸ் பண்ண, மரியாதை கொடுக்க பழகணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. ஃபைன், இப்போ வந்து இரண்டாவது பகுதிக்கு வரோம், புத்தக வாசிப்பு. ஏற்கனவே சொன்னேன், கணவன் மனைவியாக இருந்து பார்த்தீங்கன்னா பெட்டர், அப்படி இல்லைன்னாலும் அதற்கு பிறகு அவரை பார்க்க சொல்லுங்கள். அல்லது நீங்கள் ஒரு வேளை ஆண் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மனைவியை பார்க்க சொல்லுங்கள். இப்போது நான் நேற்று இந்த வகுப்பு நடத்தும் பொழுது, இப்போது வேலைக்கு போயிட்டு வர்ற ஒரு பெண்மணி ரொம்ப அழுத்து போய் உட்கார்றாங்க. எவ்வளோ வேலை, என்ன போட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரே பாலிட்டிக்ஸு, உயிர் எடுக்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியல அப்படின்னு மனைவி சொல்லும் பொழுது கணவன் என்ன சொல்லுவார் அப்படின்னு நேற்று நம்ம பார்த்தோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் டைப் பண்ணீங்க, அதில் அதிகமாக டைப் பண்ணப்பட்ட ஒருவரி இந்த வேலையை விட்டுறேன் அப்படின்றது. இவ்வளோ கஷ்டப்படணுமா நீ, இந்த வேலையை விட்டுரு. அந்த மனைவிக்கு அது ஒரு எரிச்சலான வாசகம்ன்றது கணவனுக்கு புரியாது. அப்போ என்ன சார் சொல்லியிருக்கணும் அப்படின்றது இந்த புத்தகத்தில் அடுத்த பக்கங்களில் சொல்லப்படுது. சும்மா சொல்லாமல் சில உதாரணங்களோடு அழகாக சொல்லப்படுது. நான் பொதுவாக புத்தகத்திலிருந்து வாசிப்பு பண்ணும் பொழுது சில நோட்ஸ் எடுப்பேன், அந்த நோட்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு எந்த இதுவும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அப்படி எடுத்து சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நான் எந்த நோட்ஸும் எடுக்கலை, அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களையே அப்படியே படிக்கிறேன். ஏன்னா அவ்வளவும் முக்கியமானதாக நான் உணர்றேன். இப்போ இதை கவனிப்போம். மனைவி, சே எத்தனை வேலை, ஒரு 5 நிமிஷம் அக்கடான்னு இருக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கணவனுடைய பதிலை கவனிங்க. கணவனுடைய பதில் நிதானமா, இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே போல இருக்கு, இவ்வளவுதான் தேவை, இவ்வளவு போதும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லு. உங்கள்கிட்ட முடிவு கேட்கல, வேலையை விட்டுடுன்னு சொல்லி அறிவுரை சொல்றதுக்கெல்லாம் யாரும் கேட்கல. மனைவி வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்ட போல இருக்கு, இன்னைக்கு போதும், அவ்வளவுதான் தேவை, அதுக்கு மேல பேசுறது தான் ப்ராப்ளம் ஆகுது, பிரச்சனை ஆகுது. இப்போ அதுலேயே அடுத்த ஒரு உதாரணமும் இந்த புத்தகம் சொல்லுது. பாருங்களேன், ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் தலைகீழ மாத்தணும்னு ஆபீஸ்ல எதிர்பார்க்கிறாங்க, என்ன செய்யறதுன்னே புரியல எனக்கு அப்படின்னு மனைவி சொல்லும் பொழுது கணவனுடைய பதில் என்னவா இருக்கலாம் அப்படின்னு இங்கே ஒரு உதாரணம் சொல்லப்படுது. அப்படி சொல்லும் பொழுது பாருங்க, ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் தலைகீழ மாத்தணும்னு நினைக்கிறாங்க, என்ன செய்யறதுனே புரியல அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துவிட்டு, ரொம்ப முக்கியமானது இது ஆண்களுக்கு, கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துவிட்டு பிறகு அடடா அப்படின்னு சொன்னா போதும். சரி, ரொம்ப நுட்பமான புத்தகம் இது, நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி படிச்சுட்டு போக முடியாது, அதனால தான் பக்கத்துக்கு பக்கம் நம்ம வாசிப்பை வந்து நடத்துகிறோம். ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் தலைகீழ மாற்றணும்னு நினைக்கிறாங்க, என்ன செய்யறதுனே தெரில அப்படின்னும் போது இதை செய்ய அதை செய்ய இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்லாம் வேண்டியதில்லை, காது கொடுத்து கேட்டுட்டு அடடா அப்படின்னு சொன்னால் போதும், அவ்வளவுதான் தேவை. அடுத்த ஒரு உதாரணம், இன்னைக்கு
அத்தைக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இந்த இந்த விஷயத்தில் அதை மறந்துட்டேன் அப்படின்னும் போது ஒரு கணவன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறத நான் அப்படியே வாசிக்கிறேன். கணவன் இந்த புருவத்தை லேசாக உயர்த்தி, அடப்பாவமே மறந்துட்டியா, இது போதும், இவ்வளவுதான் தேவை, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது இப்படிதான். நேற்று அந்த அந்த அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு அதுவும் மறந்தாச்சு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதையும் மறந்தாச்சு அப்படின்னு பல விஷயங்களை குத்தி காட்டுறது அல்லது கொண்டு வந்து சேர்க்கிறது இதுதான் ஆணோட பிரச்சனை. ஆணுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு முடிவு கட்டணும். அது அதை தூரம் இருந்து இப்போ நம்ம பேசுகிறோமே, வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. நான் ஒரு ரெண்டு வார்த்தை பேசியிருந்தேன்னா அத்தைக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும், செய்யலை, மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மனைவி சொல்லும் பொழுது நான் ஒரு ரெண்டு வார்த்தை பேசியிருந்தா அத்தைக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும், நான் பேசாமல் விட்டுட்டேன், மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கணவன் உனக்கு ரொம்ப இலகின மனசு, என் பக்கத்தில் வந்து இப்படி உட்கார், இவ்வளவு தான் பதில் தேவைப்படுது. இப்போது இதே மாதிரி பேசணும்னு சொல்லலை, ஆனால் இந்த பதில்களில் இருக்கிற ஒரு நுட்பமான வித்தியாசத்தை உங்களால் உணர முடியுதா, உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன். அப்படின்னா அந்த நுட்பமான வித்தியாசம் என்ன? இப்போ நான் ஒரு நாலு பதில் சொன்னேன், அந்த பதிலில் வந்து ஒரு இது மாதிரி தான் பேசணும்னு இல்லை. இப்போ யாமினி கேட்குற மாதிரி யார் அந்த ஜென்டில்மேன், எங்கே இருக்கார் அவர், பார்க்கணும் அவரை, அப்படி இல்லை. இந்த பதில்களில் ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்குது, அது என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா, அதை டைப் பண்ண முடியுமா? ஏன்னா அதுக்கு அடுத்த பேராகிராஃபில் வந்து அதனுடைய ரிசல்ட்டை வந்து இந்த ஆசிரியர் சொல்கிறார். இந்த ரிசல்ட்டை சொல்லும் பொழுது இது வந்து இந்த இந்த அப்ரோச் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு கணவர் பேசும் பொழுது மனைவியோட பதில், போன ஜென்மத்தில் நடந்ததை சொல்லி குத்தி காட்டும் ஆண்களால் சில பெண்கள் நீதிமன்ற கதைகளை தட்டுகிறார். இப்போ இப்போ நம்ம பேசின அந்த முறையில் பேசும் பொழுது அந்த மனைவி கிட்ட இருந்து ஒரு பதில் வருது. என்ன பதில்னா, உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்ததில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு, தேங்க்யூ அப்படின்னு அவங்க கடந்து போகிறாங்க. இங்கே நிம்மதி ஏற்பட்டது, அதாவது இங்கே பீஸ், நிம்மதி ஏற்பட்டது மனைவிக்கு மட்டும் இல்லை, கணவனுக்கும் தான். இங்கே நிம்மதி ஏற்பட்டது மனைவிகிட்ட மட்டும் இல்லை, கணவனுக்கும் தான். குறுக்கிட்டு எதுவும் பேசாமல் வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்ததுக்கே இவ்வளோ சந்தோஷமா மனைவிக்கு அப்படின்னு அந்த கணவன் உணர்வார் அப்படின்னு. இதை வந்து இவர் இந்த புத்தகம் எழுதினவர் வந்து எப்படி பண்ணுறாருனா, டாம் மேரி அப்படின்னு ரெண்டு கேரக்டர்ஸை வச்சு எழுதுறார். ரெண்டு கேரக்டருக்குள்ள இப்படி நடக்குது அப்படின்னு எழுதுறார். சரி, இது வந்து ஆணுக்கு நம்ம சொன்னோம். அப்ப அதே மாதிரி பெண்ணுக்கும் இருக்குமா இருக்காதா? இப்ப பெண்ணுக்கும் அவர் வந்து சில விஷயங்களை சொல்றார். அதுல அந்த பெண்ணுக்கு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி அவர் சில விஷயத்தையும் அது எதையும் அப்படியே படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெண் இப்படி என்றால் ஆண் வேறு விதம். அடுத்ததுக்கு வரேன். கணவனுக்கு பெண் புத்திமதி கூறுவாள், குறையை சுட்டி காட்டுவாள், எல்லாம் நல்ல எண்ணத்துடன் தான்,
ஆனால் தன் பேச்சு அவனுக்கு எரிச்சல் ஊட்டுவதை அவள் அறிவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய எதிர்ப்பையும் வெறுப்பையும் சம்பாதித்துக் கொள்கிறோம் என்று உணர்வதில்லை. ஒரே வீட்டில் வாழறது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய யார் கணவனுடைய எதிர்ப்பையும் வெறுப்பையும் நாம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத உணர்றதில்லை. நான் ஒன்றும் தப்பாக சொல்லியே என்றுதான் அவள் நினைப்பாள். ஆனால் அவள் பேச்சுக்குள்ளே ஒரு புத்திமதி மறைந்திருக்கும், ஒரு குற்றச்சாட்டு ஒளிந்திருக்கும், அது அவளுக்கே தெரியாது. உதாரணமாக சில பேச்சை இங்கே பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த பேச்சு அது சொல்கிற அந்த பேச்சை இங்கே நான் வரிசலாக படிக்க போகிறேன். நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கணும் அப்படின்னு உட்காரணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் உங்களுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி கணவனாக இருந்து அதை கவனிக்கும் போது புரிஞ்சிருக்கும். இப்போ மனைவியாக இருந்து இதை கவனிக்கும் பொழுது, ஒரு பெண்ணாக இருந்து கவனிக்கும் பொழுது இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ அவர் சொல்கிற உதாரணங்களை நான் படிக்கிறேன், கவனிங்க. இதை போய் ஏங்க வாங்கிட்டு வரீங்க, இதுதான் ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒன்று இருக்கே. இப்படி பேசும் பொழுது கணவன் வந்து ஹர்ட் ஆகிறான், அவனுடைய எதிர்ப்பையும் வெறுப்பையும் மனைவி சம்பாதிச்சுக்கிறான். இது முதல் உதாரணம். ரெண்டாவது உதாரணம், இந்த கழுவுன தட்டில் ஈரத்தை துடைக்கணும், நீங்கள் துடைக்காம விட்டீங்க, இங்கே பாருங்க அப்படியே புள்ளி புள்ளியாக தெரியுது. இது ரெண்டாவது உதாரணம். பாருங்க உங்களோட முடி ரொம்ப வளர்ந்துருச்சு, இன்னும் வெட்டவே இல்லை. இது மூன்றாவது உதாரணம். ஒரு காரில் போகும்போது வண்டியை நிறுத்துறதுக்கு பார்க்கிங், அதுக்கு வந்து கணவன் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து மனைவிகிட்ட இருந்து ஒரு பதில் வரும், அங்கே இடம் இருக்கு பாருங்க, அங்கே திருப்புங்க, அங்கே கொண்டு போய் நிறுத்தலாம். ஃப்ரெண்டு கிட்ட அடுத்த உதாரணம் சொல்கிறேன். ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது மட்டும் நல்லா பேசுறீங்க, என்னையும் கொஞ்சம் பாருங்களேன். அடுத்த உதாரணம், இவ்வளோ வேலையை ஏன் இழுத்து போட்டுக்கிறீங்க, ஒரு நாள் பேசாம சும்மா உட்காருங்களேன். அடுத்த உதாரணம், அதை அங்கே வைக்காதீங்க, காணாமல் போயிடும். இது என்ன காமன் சென்ஸ் பாருங்க, அதை அங்கே வைக்காதீங்க, காணாமல் போயிடும். அடுத்த ஒரு உதாரணம், இந்த பைப் ரிப்பேருக்கு அந்த ஆளை கூப்பிடுங்க, அவனுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. எவ்வளோ ஒரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் இல்லது. இப்போ ஒரு பைப்பில் ரிப்பேரு, கணவர் வந்து அவர் அவரால் முடிஞ்சது எது அவருக்கு தெரியாது, ஆனால் நமக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது. சரி ஏதோ சரி பண்ணி பார்க்கலாமேன்னு பார்ப்பாரு. அப்போ மனைவிகிட்டிருந்து ஒரு வார்த்தை வருது, என்ன வருது, ஏன் அந்த பைப் ரிப்பேர் செய்கிறவரை கூப்பிடுங்க, அவருக்கு தெரியுங்க அது என்னன்னு. அதுக்கடுத்து ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்னும் போது மனைவி சொல்ற ஒரு வாசகம், இந்த ஹோட்டலில் உட்காரவே இடம் இல்லை, முன்னாடியே விசாரிச்சிடணும், இடம் இருக்கான்னு கேட்டிருந்துருக்கலாம். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை, குழந்தைகள்கிட்ட அதிக நேரம் பேசி விளையாடக்கூடாதா, ஏங்கி போகிறாங்க பாவம். மனைவி கணவன்கிட்ட சொல்கிறது, இந்த குழந்தைகள்கிட்ட அதிக நேரம் பேசி விளையாடக்கூடாதா, ரொம்ப ஏங்கி போகிறாங்க பாவம். அப்போ இந்த குழந்தைகள்கிட்ட அதிக நேரம் பேசி விளையாடக்கூடாதா, ஏங்கி போகிறாங்க பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல இன்டென்ட்டு, ஆனால் கேட்கிற கணவனுக்கு அது குற்ற உணர்வு, கில்ட் ஃபீல் வந்துடும். அடுத்ததாக பாருங்க, உங்களுடைய அறை ரூம் எப்படி இப்படியாக இருக்கு, எப்படி உங்களால் இங்கே வேலை பார்க்க முடியுது, எப்போ இதை சரி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறது. இன்னும் நிறைய உதாரணம் இருக்கு, சொல்லவா வேண்டாமா? இன்னும் நிறைய இருக்கு, சொல்லவா வேண்டாமா?
ஏன்னா சொல்ல சொல்ல இப்போ அதனால தான் நான் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேராக உட்காருங்கன்னு சொன்னேன். இப்போ சொல்லவா வேண்டாமா? அதுக்கு அடுத்த உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நான் சொன்னதை எடுத்துட்டு வர்றதுக்கு மறுபடியும் மறந்துட்டீங்க. அது கண்ணில் படுற மாதிரி முதல்லையே எடுத்து வைக்கக்கூடாதா? அதுக்கு அடுத்த உதாரணம், ரொம்ப வேகமாக ஓட்டுறீங்க, போலீஸ்காரன் பார்த்தானா பிடிச்சிக்குவான், மெதுவாக போங்க. அந்த கூட வந்து ஒரு கணவர்ன்ற கேரக்டரை நம்ம வந்து எவ்வளவு சில்லியாக அவரை வந்து நாம் பார்க்குறோன்றதுக்கு அடுத்த தடவை சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி படம் வந்து கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கான்னு நாலு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போங்க. அதுக்கடுத்து நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. போன இடத்துல இருந்து ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? அதுக்கடுத்து யாரோ காஃபி டம்ளரை சாப்பிட்டு கழுவாமலே வச்சுருக்காங்க. வச்சு அவர் தான் வச்சுருந்துருப்பார், வேறு யாரும் வைப்பா வீட்டில்? யாரோ காஃபி டம்ளரை சாப்பிட்டுட்டு கழுவாமலே வச்சுருக்காங்க. சாப்பிடும்போது அந்த விரலை வந்து சப்பாதீங்க. குழந்தைங்களுக்கும் அதே கெட்ட பழக்கம் வந்துடும். இதை யார்கிட்ட சொல்கிறது? குழந்தைங்களை வச்சுக்கிட்டு யார்கிட்ட சொல்கிறது? கணவர்கிட்ட. அந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப எண்ணெய், அது எண்ணெய் ரொம்ப அதிகம், உங்கள் உடம்புக்கு ஆகாது. எப்போ சொல்கிறது? அந்த உருளைக்கிழங்கு வறுவலை எடுத்து வாயில் வைக்கும் பொழுது. இப்போ கணவர் வந்து சினிமாவுக்கு போகலான்னு கூப்பிடுறாரு, அப்போ ஒரு பதில் வரும். முன்னாடியே சொன்னா என்ன? போட்டதை போட்டபடி விட்டுட்டு உடனே வர முடியுமா? முன்னாடியே சொன்னா என்ன? போட்டதை போட்டபடியே விட்டுட்டு அப்படியே எப்படி வர முடியும்? இதை விட ஒரு முக்கியமான ஒரு 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 ஏரியா இருக்கு. அதில் ஆண் வந்து ரொம்ப அவனுக்கு கோபம் வந்துடும். உங்கள் ஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் பொருத்தமாகவே இல்லை, அவன் போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டு வந்து நிற்பான். அப்போ அவனுக்கு ஒரு வாசகம் வரும், உங்கள் ஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் பொருத்தமாகவே இல்லை. அதுக்கடுத்து உங்கள் ஃப்ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணிட்டாரு, நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க? ஃபைன். இப்போ இவ்வளவும் சொல்லிட்டு அவ ஒரு உண்மையை சொல்லணும்னா வீட்டில் கணவன் மனைவி பேசுறது இது மட்டும்தான். இப்போ கடைசியாக அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவும் சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் மனைவிமார்களே கவனியுங்கள், அடுத்த ஒரு வாரத்திற்கு மேற்கண்ட மாதிரி கணவரை குறை சொல்லாதீர்கள். அவர் கேட்காத போது எந்த யோசனையும் சொல்லாதீர்கள். ரொம்ப முக்கியமானது. அவர் கேட்காத போது எந்த யோசனையும் சொல்லாதீர்கள். கேட்கும்போது சொல்லுங்க, கேட்காத போது சொல்லாதீர்கள். அதே மாதிரி அடுத்தது அவர் கணவர்களுக்கும் சொல்றாரு, கணவன்மார்களே கவனியுங்கள், அடுத்த ஒரு வாரத்திற்கு மனைவி எப்போது பேசினாலும் காது கொடுத்து கேளுங்கள். இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு தோணும் போதெல்லாம் நாக்கை கடிச்சிக்கிட்டு பேசாமல் இருங்க அப்படின்னு எழுதுறாரு. இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் என்று சொல்ல தோன்றும் போதெல்லாம் நாக்கை கடித்து கொண்டு அடக்கி கொள்ளுங்கள். ஏன்னா வழி கேட்கல அவங்க. சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இரண்டு பேரும் தாங்கள் வெவ்வேறு கிரகத்திலிருந்து வந்த வெவ்வேறு குணாதிசயங்கள் கொண்ட, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இரண்டு பேருமே தாங்கள் வெவ்வேறு கிரகத்திலிருந்து வந்த வெவ்வேறு குணாதிசயம் கொண்டவர்கள் என்ற கற்பனையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதோட இன்றைய வாசிப்பு முடிவுக்கு வருது. மொத்தம் 37 பக்கங்கள்.
91 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தில் 37 பக்கங்களை வந்து நாம் நிறைவு செய்கிறோம். இதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். இன்றைய நிகழ்வு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். ஒரு ஒரு அதில் கடைசியில் ஒரு தீர்வு சொல்கிறார், அதை சொல்லி அதோட முடிக்கிறேன். கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது தீர்வு கண்டுபிடிக்க முடியலன்னு வைங்களேன், தீர்வு கண்டுபிடிக்க முடியல, ஒரு பிரச்சனை ஏதோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் முடியல, அப்படி முடியலன்னும் பொழுது என்ன பண்ணுறாங்க, அதாவது சக்சஸ்ஃபுல் கப்பிள்ஸ் கணவன் மனைவி அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறார். தீர்வு கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் பிரச்சனையை மறந்திருப்பதற்காக பேப்பர் படிப்பார்கள், போய் ஒரு பேப்பரை படிங்க, டிவி பார்ப்பார்கள், ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா காரை எடுத்துட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவாங்க, இன்னமுமே பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா ஏதாவது போட்டியில் கலந்துக்குவாங்க, மலை கூட ஏறிட்டு வருவாங்க. ஆனா அந்த தீர்வை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற ஆர்வத்தில் கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்காக பல பிரச்சனைகளை உருவாக்குவதா, இதுதான் நான் உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி. ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்காக பல பிரச்சனைகளை உருவாக்குவதா அப்படின்றது தான் நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிற கேள்வி. ஸ்டே சேஃப், ஸ்டே வித்தின் அண்ட் ஃபாலோ த ரூல்ஸ். இரண்டாம் அலையோ மூன்றாம் அலையோ இன்னும் முடியலை, முடிய போகிறதும் இல்லை. நம்மால் முடிந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள சொல்லப்படுகிற விதிகளை ஃபாலோ பண்ணி இந்த நாட்களை கடப்போம். லவ் யூ ஆல்.